நான் வேணு அரவிந்த். கலக்கல் சினிமா .com நேயர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த அபிநயா கிரியேஷன்ஸோட 17வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கேன். இந்த கம்பெனிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களோட முதல் தயாரிப்பு காஸ்ட்லி மாப்பிள்ளை, அதோடய கதாநாயகன் தான். இன்றைக்கி அவங்க 17 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. மிக மிக சக்ஸஸ்ஃபுல் சீரியல்கள் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க சீரியலை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக மட்டும் இல்லை, ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி இருக்கும். இவர்கள் இன்னும் மேலும் மேலும் பிரமாதமான சீரியல்கள் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. அபிநயா கிரியேஷன்ஸ் ஆனால் வெரி வெரி குட் கம்பெனி. வி என்ஜாய் லாட். நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி ஒர்க் அப்படி ஒரு அவங்க சார் என்னென்னா ஒரு வீட் அட்மாஸ்பியர் ஏற்படுத்திருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஃபீல் வெரி ஃப்ரீ. மெயின் திங் அந்த ஃப்ரீனஸ் இருந்தால் தான் நம்மளும் நல்லா ஒர்க் செய்ய முடியும். அந்த ஃப்ரீனஸ்லேயே நாங்களும் வீல் கெட் அதர் தாட்ஸு, சரி அப்படி பண்ணும்போது சார் நான் இப்படி பண்ணிட்டுமா அப்படி பண்ணிட்டுமா வீல் கேட்டுகிட்டே இருப்போம். அப்படி கேட்கும்போது சார் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. மெயின் திங் அதெல்லாம் மெயின், வேறு இடத்துல இதெல்லாம் நடக்காது, அவங்க சொன்னதை நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்னென்னா சார் சார் எங்களோட தாட்ஸ்க்கும் நாங்கள் பண்ணலாம் அப்படி ஒரு ஃப்ரீனஸ் எங்களை கொடுத்துருக்குறாங்க. சார் நீங்கள் பண்ணுங்கம்மா, நல்லா வந்தால் போதும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படி ஒரு தாட் அவங்களுக்கு. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கும் வந்து இன்னும் பண்ணணும்னு தோணும். அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நிறைய தாட்ஸ் எங்கள் மைண்டுக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். ஸோ இன்னும் ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இப்போ ஒரு 60 எபிசோட்ஸ் ஆயிருக்கு நான் அபிநயா கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி. பட் இதுக்குள்ளேயே ஒரு நல்ல பாண்டேஜ் இங்கே. நானே சொல்கிறேன் சார், எனக்கு இன்னொரு சீரியல் கொடுங்க போதும், நான் வேறு எந்த கம்பெனியும் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறேன்னா யூ ஜஸ்ட் திங்க் இட், எந்த அளவுக்கு வி ஆர் கம்ஃபர்டபிள் இன் திஸ் கம்பெனி. ஸோ அதுக்காக ஐ தேங்க் ஜேகே சார் எ லாட். அபிநயா கிரியேஷன் ஹேட்ஸ் ஆஃப். 17வது ஆண்டு விழா அபிநயா கிரியேஷன்ஸ் கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டு விழாவில் நானும் கலந்துட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நல்ல சீரியல்ஸ் கொடுத்த இந்த கம்பெனி மேலும் மேலும் வளரணும். அண்ட் மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ ஹர் வாட்சிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். அபிநயா கிரியேஷன்ஸ் தனது 17வது ஆண்டில் நிறைவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரொம்ப அழகான அற்புதமான நிறைய சீரியல்ஸ்கள் எங்கள் ப்ரொடியூசர் வந்து கொடுத்துருக்காரு. இதே மாதிரி அவங்க 25வது ஆண்டு 50வது ஆண்டு இதெல்லாம் கடக்கணும். சின்ன திரையில் ஒரு தனிக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிச்சிருக்காங்க. அவங்க பேனருக்காகவே சீரியல் பார்க்குற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி அவர் திரைப்படத்துறையிலையும் கால் பதிச்சு வெற்றிகரமான பல திரைப்படங்களை தயாரிக்கணுன்ற என்னோடய ஆசையை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ணது 3 சீரியல்ஸ் நான் அபிநயாக்காக பண்ணியிருக்கேன். அது நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மாதிரி மென்மேலும் வெற்றிகரமான தொடர்களும் திரைப்படங்களும் எங்கள் தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து வெளிவரணும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் தெம் ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.